Hello friends, welcome back to Priscilla Recipes and Vlogs. So, we are going to Kasimedu Fish Market. We are already going to the channel and Kasimedu Fish Market video. We are going to show you how to get a boat in the boat. We are going to show you how to get a boat in the boat. We are going to show you how to get a boat in the video. We are going to show you the link in the description box. If you are looking at this fish market, we are going to show you a little bit. This is a new market. We are going to வந்து ஃபைபர் போட்ல இருந்து வரக்கூடிய மீன்கள் எல்லாம் இங்கே இருக்கும் சோ இங்கே வந்து ஏலத்துலயும் இருக்கும் இங்கே வந்து நார்மலா சேல்ஸ்க்கு வீட்டுக்கும் வாங்கிட்டு போலாம் நார்மலா விக்கிறதுக்காக நம்ம இங்க வந்து வாங்கிட்டு போலாம் பட் அங்கக்கு இங்கே கொஞ்சம் பாத்தீங்க கொஞ்சம் பிரைஸ் டிஃபரன்ஸ் கொஞ்சம் இருக்கும் சோ இந்த வீட்ல நம்ம அத பத்தி பார்க்கலாம் எப்படி வந்து நம்ம ஒரு கூட மீனை வந்து எப்படி ஏலத்துல எடுக்கலாம் அந்த மாதிரி இத பத்தியே பார்க்கலாம் அண்ட் வந்து என்னென்ன மந்த் நம்ம வந்து மீன் வாங்க போனா நமக்கு கரெக்ட்டா இருக்கும் அப்படின்றதெல்லாம் நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் So, இங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து एक्चुअली வந்து 7 மணிக்கே தான் வந்து ஒரு 5 மணிக்குலாம் அப்படிலாம் வந்து ஏலத்துல மீன் எடுக்கணும் அப்படிங்கற அங்க அவசியம் எல்லாம் ஒண்ணு இல்ல நார்மல் டைம் ஒரு 6 மணிக்கு 7 மணிக்கு வந்தா கூட நம்ம இங்க ஏலத்துல எடுத்துறலாம் பட் இதே வந்து அந்த மீன் மார்க்கெட்ல பாத்தீங்க நம்ம அப்படி கிடையாது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 5 மணிக்கே போனா நமக்கு ஏலத்துல மீன் எடுக்க முடியும் சோ இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த நண்டுலாம் கொஞ்சம் கருப்பா கருப்பு கலர்ல இருந்துச்சு அந்த இன்ன நண்டுஸ் கேக்கலாம்னு சொல்லி போய் இருந்தோம் இந்த நண்டு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பழைய கார்ட்ல இருந்து வந்திருக்குன்னு சொல்லி சொல்லிருந்தாங்க So, எல்லாமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷான நண்டு தான் எல்லாமே ஓடிட்டு இருந்தது அதல போட்டு கயிறு கட்டி வச்சிட்டு இருந்தாங்க ரொம்ப ஃப்ரெஷ்ஷான நண்டு சோ இந்த நண்டோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிலோ வந்து 250 ரூபீஸ் சொல்றாங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க மீன் வந்து எப்படி ஏல எடுக்கறாங்கன்றது நீங்க அந்த வீடியோ நீங்க பார்த்திருப்பீங்க சோ இப்படி தான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு பிரைஸ் வச்சு அவங்க வந்து மீன் வந்து பிரைஸ் வந்து ஏலத்துக்கு விட ஆரம்பிப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஒரு 500 ரூபாய் வச்சு அப்படி சொல்லிட்டு நான் எக்ஸாம்பிள் சொல்றேன் ஒரு 500 ரூபாய் வச்சு ஒரு மீன் வந்து ஏலத்துக்கு கொடுக்கறாங்கன்னா அதுல இருந்தே நம்ம கேட்டே வரணும் 550 600 650 அப்படி சொல்லிட்டு அப்படி நம்ம கேட்டுட்டே வந்தறோம் நமக்கு அந்த ஃபைனலா நமக்கு அவங்க எந்த பிரைஸ் செட் ஆகுதோ அந்த பிரைஸ் நம்ம வந்து ஏலத்துக்கு கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த கூட மீன் நமக்கு ஏல விடுவாங்க அப்படினா தனித்தனி பெரிய பெரிய மீன்களும் ஏலத்துக்கு விடுவாங்க இந்த கூட மீன்லாம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 1300 ரூபாய் 1500 ரூபாய் அப்படினு சொல்லி இருக்கு அது வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மீனை பொறுத்து இருக்குது சோ இதுலயே வந்து நம்ம நல்லா பார்கெயின் பண்ணி வாங்களா பட் அவங்களுக்கு பார்கெயின் பண்ணி அவங்களுக்கு கட்டுப்படியான மட்டும் தான் கொடுப்பாங்க மத்தபடி இல்லனா அவங்க வந்து கொடுக்க முடியாதுன்னு சொல்றுவாங்க இப்போ ரொம்ப நம்ம வந்து கம்மியா கேடுனா உங்களுக்கு வந்து அத கொடுக்க மாட்டாங்க சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கூட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில கூட 1500 ரூபாய் 1300 ரூபாய் அப்படி சொல்றாங்க அடுத்து வந்து நம்ம பாத்தீங்கன்னா இந்த செருப்பு மீன் அதாவது இந்த லெதர் ஜாக்கெட் மீன் வந்து பார்த்தோம் இது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 மீன் இருக்குது 6 மீன் வந்து 1400 சொல்றாங்க சோ இது வந்து ஒரே ஒரு முள்ளு தான் இருக்கும் ரொம்ப டேஸ்டா இருக்கும் அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ரொம்ப முள்ளு சின்ன சின்ன முள்ள இது பேர் நல்ல கறி மாதிரி இருக்கும் அப்படி சொல்லிச்சாங்க 1400 தான் இது ரொம்ப நல்லவே நல்ல ஒரு ஆஃபர் தான் 6 மீன் இருந்தது பெரிய பெரிய மீன் சோ இதுமே நம்ம வந்து அதுக்கு ஏத்த மாதிரி பார்க்கின் பண்ணி வாங்கிக்கலாம் சோ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா மோஸ்டா எந்தெந்த मंथலாம் நமக்கு வந்து மீன் வந்து காசிமேட்ல வந்து போனா நமக்கு ஃப்ரெஷா நம்ம கிடைக்கும் அப்படிங்கறத பத்தி நமக்கு வந்து ஏப்ரல் அண்ட் மே मंथ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து தடை காலம் அப்படி சொல்லி சொல்றாங்க அது வந்து இனப்பெருக்க டைம் வந்துறலாம் அந்த டைம்ல நமக்கு வந்து எதுமே மீன் வந்து ரொம்ப ஃப்ரெஷா கிடைக்காது ஃப்ரெஷா கிடைக்காதன்றத விட நமக்கு வந்து மீன் வரது அங்க ரொம்ப கொஞ்சம் கம்மியா இருக்கும் ஏன்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா अदर ஸ்டேட்ல இருந்து நமக்கு வந்து மீன் எல்லாமே அந்த டைம்ல கிடைக்கும் சோ ஏப்ரல் மே मंथ வந்து நீங்க வந்து சப்போஸ் நீங்க புதுசா வந்து வாங்க போறீங்க காசிமேட் அப்படினா சோ ஏப்ரல் மே मंथ நீங்க வந்து
போகிறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஏன்னா ரொம்ப லாங்லேருந்து நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே வந்து கொஞ்சம் உங்களுக்கு வந்து டிசப்பாயிண்ட் ஆகி தான் போவீங்க. ஏன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு மீன் இருக்காது, அதனால் சொல்கிறோம். மற்றபடி பார்த்தீங்கன்னா மற்ற எந்த மந்த் நீங்கள் வந்தாலுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல சூப்பரான மீன்லாம், பெரிய பெரிய மீன் எல்லாமே கம்மியான ரேட்டுக்கு உங்களுக்கு கிடைக்கும். அது நீங்கள் வீட்டுக்கும் வாங்கிட்டு போகலாம், நம்ம எல்லாம் வந்து பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் பிஸ்னஸ்க்காகவும் நம்ம வாங்கிட்டு போகலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மீன்லாம் சின்ன சின்ன கடைகளில் போட்டிருந்தாங்க. ஸோ ஒவ்வொரு மீன்லேயும் வந்து அங்கே ஒவ்வொரு கடையிலையும் வந்து அந்த மீனோட ப்ரைஸ்லாம் கேட்டுட்ருந்தோம். ஸோ ஒவ்வொரு கடைக்கு ஏற்ற மாதிரி ஒரு சில இடத்துல 1300 1500 அந்த கொடுவா மீனை நாங்கள் கேட்டுகிட்டே வந்துட்டுருந்தோம். ஸோ கொடுவா வாங்கலாம் அப்படின்ட்டு ஒரு சில கடையில் வந்து பார்த்திங்கன்னா 1500 சொல்கிறாங்க, ஒரு சில கடையில் வந்து 1800 சொல்கிறாங்க. ஏன்னா கொஞ்சம் பெரிய பெரிய மீன் சேசிக்கு ஏற்ற மாதிரி அப்படி ரேட் வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்போ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த கொடுவ மீன் வாங்குறதுக்காக வந்து இந்த கொடுவ மீன் வந்து கேட்டிருந்தோம். இவங்க அந்த பாட்டினா சொன்னாங்கன்னா அந்த பெரிய மீன் வந்து பார்த்திங்கன்னா 1500, அதுக்கப்புறம் அந்த ரெண்டு சின்ன மீன் வந்து 1300 தாங்க அப்படி சொல்லி கேட்டுட்ருந்தாங்க. ஸோ கொடுவ மீன் வந்து டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லி நாங்கள் பார்த்தோம், பட் வந்து கொஞ்சம் ப்ரைஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக சொன்னதுனால அங்கே வந்து கிளம்பிட்டோம். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அடுத்த கடையில் வந்து வஞ்சிர மீன் எல்லாம் இருந்தோம், பட் அங்கே யாருமே ஆள் இல்லை. ஸோ சொல்லிட்டு நாங்கள் அடுத்த கடையை நோக்கி பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மீன் காசிமேடில் மீன் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வரத்துக்கான ஒரு ரீசன் வந்து ஃப்ரெஷ்ஷான மீன், லைவ்லி ஃபிஷ்ஷு நமக்கு இங்கே கிடைக்கும், டேரெக்டாக போட்லேருந்து பிடிச்சி நமக்கு அப்படியே கொடுக்கறதுனால அப்படி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சில சமயம் வந்து அங்கே வந்து ஏமாற்றிடுறாங்க அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க, பட் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது காசிமேடில். சப்போஸ் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மீன் வந்து சப்போஸ் பழைய மீன் அப்படி தெரியாமல் கொடுத்துட்டாங்க அப்படின்னா கூட நம்ம நல்லாலன்னு சொல்லி சொன்னால் உடனே வந்து மாற்றிப்பாங்களாம், அப்படியே மாற்றிக்கலன்னு சொன்னால் சங்கத்தில் கொடுத்து அவங்க வந்து உடனே மாற்றி கொடுத்துருவாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த கிளிப்பிங்ஸ் வந்து கடைசியாக வரும், நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்குறேன், எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ கடைசியாக நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா என்ன மீன் வாங்கினோம் பார்த்திங்கன்னா நாங்கள் லெதர் ஜாக்கெட் மீன் தான் வாங்கினோம், சிறுப்பு மீன். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் நல்லாயிருக்கும், உங்களுக்கு முள்ளெலாம் இருக்காது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ எங்களுக்கும் ஒரு ஆசை வந்துச்சு, நாங்கள் வந்து அதை வாங்கணும்னு சொல்லிட்டு போனாட்டி வந்து நாங்கள் வாங்க முடியாமல் போயிடுச்சு. ஸோ இந்த வாட்டி நாங்கள் வாங்கி சாப்பிட ரொம்ப நல்லா இருந்தது. அதோட போஸ்ட்லாம் வந்து நான் இன்ஸ்டாகிராமில் போடுறேன், என்னோடய இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய். இதுதான் கொடுவானா? இதான் அம்மா சொல்லுது. எவ்வளோக்கு அது கொடுவா? கொடுவா எவ்வளோக்கா? எவ்வளோ ரேட்டு சொல்கிறீங்க? எவ்வளோ அது? எவ்வளோ ரெண்டு எத்தனை கிலோ இருக்கும்? அவ்வளோ வருமானண்ணா? அப்படிதான் சொல்கிறாங்க எல்லாருமே. அங்கே வெயிட்டு போய் பார்த்தா அப்படியே பாதி பாதி தான் இருக்குது. சும்மா பண்ணலாம்.
டக்குன்னு சொல்லு. இதுவா லெதர் ஜாக்கெட்டா? அங்கே இருக்க அங்கே இருக்கிறதுலாம் கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷான மீன் தானா? எல்லாமே ஃப்ரெஷ்ஷான மீன் இப்போ எல்லாமே வரணும். இங்கே வாங்கிட்டு போக நல்லா தான் இருக்குது. எதுவுமே அந்த நேத்திக்கு மீன்லாம் அப்படிலாம் இருக்கே இருக்காது. ரெண்டு நாள் முன்னாடி மீன் அது மாதிரிலாம் எதுவும் இருக்காது. ரெண்டு நாள் முன்னாடி மீன்லாம் இருக்காதுல்ல? அப்படியா? தெரியாத